என்ன கண்ணம்மா, வீட்டுக்கு வரவங்கள வான் கூட கூப்பிட மாட்டேற, உனக்கு இந்த நாகரிகம் கூட தெரியலையா? உன்னெல்லாம் அப்படியே வாசலோடு அடித்து விரட்டி இருக்கணும். என் நிலைமை சரியில்லாதனால அமைதியாக இருக்கேன். விதி பாத்தியா, நீ என் வாழ்க்கையில் எவ்வளோ கெட்டது பண்ணாலும் உன் வாழ்க்கையில் நான் தான் நல்லது பண்ண வந்திருக்கேன். அதாவது உன் குழந்தையை திருப்பி கொடுக்க வந்திருக்கேன்னு சொன்னேன். என் குழந்தையை திருப்பி கொடுத்துருவேன்பா? அது கொடுத்துடலாம், ஆனால் அதை எப்படி அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்க முடியும்? நீ இந்த டைவர்ஸ் நோட்டீஸில் அதுக்கு முன்னாடி சைன் பண்ண வேண்டியது இருக்கும். நான் கூலாக இருக்கிறப்பவே சைனை போட்டுரு. இந்த டைவர்ஸ் நோட்டீஸ் பார்த்தானே உனக்கு மலரும் நினைவுகள் எல்லாம் தோணுமே. தோணலாம், தப்பில் தான். ஆனால் உனக்கு பாரதி ஒரு குப்பை மாதிரி தான். நீ ஏன் முடிவு பண்ணிக்க? உன்னோட குழந்தை அம்மா அம்மா கண்ணம்மான்னு கூப்பிடணுமா, இல்லை அம்மா தாயேன்னு சொல்லணுமா? ஆல்ரெடி பிச்சை எடுக்க தான் விட்டுட்டுருக்கேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு உன் குழந்தை உனக்கு கிடைக்கிறது. அதையும் நீயே கெடுத்துக்காத கண்ணம்மா. என் குழந்தை எங்கே வச்சிருக்க, மரியாதையாக சொல்லு. இதப்படி இதில் சைன் போட்டுட்டு நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வக்கீல் ஆஃபீஸ்க்கு வந்துடு. அங்கே வச்சு உன் குழந்தைய கொடுத்துட்றேன். கண்ணம்மா நீ நல்லா யோசிச்சு முடிவெடு. நீ நல்ல முடிவாக தான் எடுப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா உன்னோட ரெண்டாவது குழந்தை என் கையில் இருக்குது, அதை மறந்துடாத. சரி, நான் இப்போ கிளம்புறேன். காலையில் 10 மணிக்கு வெயிட் பண்ணலாம். கண்ணம்மா என்ன பண்ணிகிட்ருக்க? வாங்க அத்தை, இந்த பக்கம் ஒரு வேலையை வந்தேன். அப்படியே உன்னையும் லட்சுமியும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அம்மா லட்சுமி எங்கே? பக்கத்து வீட்டில் விளையாட போயிருக்கா அத்தை. அம்மா அது என்ன பேப்பர்? அது ஒன்றும் இல்லை அத்தை. கண்ணம்மா என்ன பேப்பர் இது, குடு என்கிட்ட. அத்தை ஒன்றும் இல்லை, விடுங்க. இப்போ நீ கொடுக்க போறியா என்ன கண்ணம்மா? என்னது டைவர்ஸ் நோட்டீஸா என்ன கண்ணம்மா இதெல்லாம்? எனக்கு வேறு வழி தெரியல அத்தை. எனக்கு என்னோட ரெண்டாவது குழந்தை வேணும். நான் டைவர்ஸ் பண்ணாதான் என்னோட ரெண்டாவது குழந்தை எனக்கு திருப்பி கிடைக்கும். என்னை விட்டுருங்க அத்தை, நான் போகிறேன். அப்படின்னு யார் உங்ககிட்ட சொன்னா? அந்த வெண்பா எதுவும் மிரட்டினாலா? உண்மையை சொல்லு. இல்லைங்க அத்தை, யாரும் மிரட்டலை. என்னை விட்டுருங்க. உன்னோட ரெண்டாவது குழந்தை வேற யாரும் இல்லை கண்ணம்மா, அது நம்ம ஹேமா தான். அத்தை என்ன சொல்கிறீங்க? ஆமாம்மா, நான் சொல்கிறது உண்மை தான். ஹேமா தான் உன்னோட ரெண்டாவது பொண்ணு. ஐயோ ஹேமா. அப்பாடா, ஒரு வழியாக கண்ணம்மாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு. அப்போ பாரதியும் கண்ணம்மாவும் வேமா சேர போகிறாங்களா? ஹலோ ஹலோ, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? அவ்வளோ சீக்கிரத்தில் பாரதியும் கண்ணம்மாவும் ஒன்று சேர விட்டுருவார் டைரக்டரு? இது ஏதோ எபிசோடில் கனவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்குள்ளே பாரதியும் கண்ணம்மாவும் ஒன்று சேர்த்து வச்சுருவார் டைரக்டரு, அப்படி தானே? அதெல்லாம் சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே?